ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் திருமுடி என்று சிலர் கண்ணாடி பேழையினுள் வைத்து காட்டுகின்றார்களே அதனை நாம் நம்ப முடியுமா அவ்வாறு அம்முடி இன்று வரைக்கும் இருப்பதற்கு என்ன ஆதாரம் உண்டு கண்மணி நாயகம் செல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய திருமுடி இன்றைக்கு உலகம் அனைத்திலும் பல்வேறு இடங்களில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது அது என்ன எப்படி இவ்வளவு முடிகள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்குது எப்படி இது கிடைச்சது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம் ஆச்சரியப்பட தேவையில்லை ஹதீஸ படிச்சிருந்தா இது உண்டு அப்படிங்கற நம்மளால புரிந்து கொள்ள முடியும் எப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்ல அலிசலம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அந்த நேரத்தில் அவங்க மினாவுக்கு வந்து தலைமுடி இறக்குனாங்க புத ஹாஜிமார்கள் எல்லாம் அப்படிதான் அங்க வந்து தலைமுடி இறக்குவாங்க அப்படி செல்லல்லா அலிசலம் அவர்களும் தலைமுடி இறக்குறாங்க அந்த நேரத்தில் முதல் முதலாக வலது பக்கத்தை எடுத்தாங்க தலஹா ரதியல்லா வனு அவங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க இந்த முடிய அப்படின்னு அப்புறம் இடது பக்கமா முடி இறக்குனாங்க மறுபடியும் தலஹா ரதியல்லா வனுகு அவங்கள கூப்பிட்டு இந்தாங்கன்னு கூப்பிட்டாங்க செல்லல்லா அலிசலமுடைய ஒட்டுமொத்த முடியும் தலஹா ரதியல்லா வனுஹூ அவருக்கு கிடைத்து விட்டது இப்ப செல்லிசலம் சொல்றாங்க சிமுகோ பயன நாஸ் இங்க இருக்கிற மக்களுக்கு அதை பங்கீடு செய்து கொடுங்கள் என்று சடலாசலம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ சடலாசலில் முழு முடியும் அங்கே பலவராக எல்லா சகாபேலுக்கும் பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் இன்னைக்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்போ ஏன் பல இடங்களில் இருப்பதற்கு காரணம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் முழு முடியும் சென்று விட்டது சல்லாசல தலையில் எவ்வளவு முடிகள் எழுந்திருக்கும் இது ஒவ்வொரு முடியாக உலகத்தின் பல நாடுகள்ல பல இடங்களில் இன்றைக்கும் வைத்து பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது அதுக்கு ஒரு கண்ணியமும் மரியாதை இருக்கிறனால கண்ணாடி பேளைக்குள் அப்படி ஒரு கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அகசியை நமக்கு அறிவித்து காட்டுகிறது ஏன்னா நபே நாம் செல்லல்லா அலி செல்லம் அவருடைய அருமை துணைமியார் உம்மு செலமா ரஜியல்லா அனுகா அவங்க சல்லல்லா அலிசல்லம் அவருடைய திருமுடியை ஒரு வெள்ளி டப்பாவுக்குள்ள வச்சிருப்பாங்க யாருக்காவது சுகம் இல்லைன்னு சொன்னா தண்ணி கொண்டு வருவாங்க அப்ப உ சலமான் ரஹா அந்த வெள்ளி டப்பாவை எடுத்து திறப்பாங்க முடிய எடுப்பாங்க அந்த தண்ணியில கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டப்பாவில் வச்சு பாதுகாப்பாங்க இந்த அக்தி இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய முடிக்கென்று என்று ஒரு தனி சிறப்பு இருப்பதால் தான் அதை வெள்ளி குப்பிக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் கண்ணாடி பேழைக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு முன்மாதிரியாகத்தான் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும் மிகப்பெரிய பணியாகவும் இருக்கும் அப்படி முடிய நாம் பார்ப்பது அந்த முடி கலந்த நீரை குடிப்பது மாபெரும் அருமருந்தாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஹதீசின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போல இபுனு சீரின் ரதியெல்லாம் சொல்றாங்க கண்மணி நாம் செல்லல்லா அலிசலம் அவருடைய திருமுடி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இந்த உலகமும் உலகத்திலே இருப்பவைகளும் எனக்கு கிடைத்தாலும் நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டேன் இந்த முடி முடிசரிவு என்னிடம் இருப்பதால் நான் அவ்வளவு ஆனந்தமும் சந்தோஷமும் அடைகிறேங்கிறாங்க இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது பே நாம் செல்ல ஆளு செல்லும் அவர்களுடைய திருமுடி மதிக்கப்பட வேண்டியது கண்ணியம் செலுத்தப்பட வேண்டியது அதற்கும் பல ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம்